वेलकम टू अपूर्वास नला भागम नाम इनके रोम टेस्टान क्विका ईसिया पड़कू रवा अलवा पड़पर नाम और कप रवेल अर को अलवा पड़ेल रोम अरमु टेस्टा अमय सीक्रम पड़ेल वांग इंस्टेंट रवा अलवा रोम टेस्टा एपी पड़ला पाकल ना और मिक्सि कप वे मेशरी कपाल और कपुक रवा सेक इतव वरकाव एना सेक அதுகூடவே அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இத அரைச்சு எடுத்துக்கலாம் இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அப்படியே அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க ரவை எல்லாம் அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப அதுகூடவே அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கறேன் நீங்க மெஷரிங் கப்னு இல்ல எந்த கப் வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வீட்ல நார்மலா நீங்க யூஸ் பண்ற கப் கூட எடுத்துக்கலாம் எல்லா அளவுகளையும் அதாலவே அளந்துக்கோங்க इंब इत अरेट रवय नाम वड़े एल इना रवय ना वड़े पाइट अव कपि मेरी नम्बर वस्ट पड़ वा दोस मवल कल नाम दोसक ऊतिकल इतना वस्ट पड़नुवश्यम दोस कल इना अरे वचर अंत रवय पाल मेरी वड़े वचर नाम इतना रव अलवा पड़पर ना और अड़पे पेन वचर अद कपाल और कपुक सक सेक और कप अल्वक तं सेक नमुक ओं कप अल्वक सकपड़ नहीं रे कपू सेक उ स्वीट जास्ती पिड़कना सेतको को ना अंत सक इन अड़प्त मचर अर पेन वचर अपून ने सेक ना और पदनेंज मुंद्रि अंतमारी रेडा उड़चिटे वचर सेटे ना गोलन कलर वर् वे नाम फ्रे पड़े एल इंद्रि ना गोलन कलर फ्रे आरल इना पेन इन कल कपुक सक से नाम कैरमले पड़ी के नाम ना सक से कैरमले पड़ो सब पे सक करी वासने पिटाद इतमी नाम नो असन रोम नल्बर नाम अलवा कलर वो आर्टिफिशियल कलर सेकाम नाम सक कैरमले पड़े सेतना अंत कलर रियल अलवा कलर रोम नल पांग सक ना कैरमले आल्वकना रोम करग विटादी इंब व सक को कैरमले पड़ सक सेक ना और कपुक ओनेकाल कपुक सक सेत इतम स्वीट तिटान स्वीटा उ ना स्वीट पिड़कना नहीं कपले रे कपू सेक इदम एमें कमारी सक ना को उड़े नाम वड़ी वचर अव பாலல சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துட்டு கை விட கூடாது உடனேவே அது கட்டி தட்ட ஆரம்பிச்சிருங்க பாருங்க நம்ம சேர்த்துட்டனும் கொதி வரல அதுக்குள்ளவே அடியில நல்ல ரவை சீக்கிரமாவே வெந்துடும் ரவை அதனால அந்த மாதிரி அடியில கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும் நம்ம கை விடாம கலந்துக்கிட்டே இருக்கணும் இந்த அல்வான் கிடையாது நம்ம எந்த அல்வா செஞ்சாலும் கை விடாம கலந்துக்கிட்டே தான் இருக்கணும் இப்ப பாருங்க சீக்கிரமாவே அல்வா நல்லா கட்டியாகி வந்துருச்சு அந்த தண்ணி எல்லாம் வத்திட்டு इतमी ना अंदर तेल वे कटियान पा इंपून अल्वक ने सेक अंदर कप रव की मुकाल कपुक नेवपड़ नाम अवलो ना सेतकूड़ा कुछ कुछ नाम कल पाटे अं फ अलवा इतना मब ने सेकोमी कुछ कुछ नाम ने सेतुदा टेस्ट रोम नल इन ना ऊतर अंत रेपून ने ना इतनी इतना और रेपून अल्वक ने सेक इतना सेटे नाम अदार कल्कल इतमी और रे मूणु दड़ ने ऊती कलना अलवा ना टेस्टा वो इं ओर ना तिर वी इं फ्रे पड़ी वचर मुंद्रिया सेटे नाम ना मिक्स पड़ी विटकल நம்ம ஊத்திருந்த நெய் ஃபுல்லா அது அப்சார்ப் பண்ணியிருக்கும் அந்த அல்வா திரண்டு வந்துட்ட பிறகு நம்ம ஊத்துன நெய் லைட்டா வெளியில வர ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் இப்ப பாருங்க உங்களுக்கு இந்த கடாயில ஓரங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும் லைட்டா நெய் கசி ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம கிளறணும்னா தான் நல்லா இருக்கும் அல்வா அப்ப கலர் உங்களுக்கு முன்னாடி
விட இப்போ நல்லா பாருங்கள் கொஞ்சம் திக்காக மாறி இருக்குது. அல்வா திரண்டு வந்துருச்சுன்னா கலர் நல்லா மாறி வரும். இந்த மாதிரி அல்வா பாருங்கள் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு அருமையாக வந்திருக்கு. இந்த பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா கிளறிட்டு இறக்கிக்கோங்க. பாருங்கள் கடாயில் ஒட்டல, அதே சமயத்தில் நல்லா நெய் வெளியில் கசிஞ்சு வர ஆரம்பிக்குது. இந்த பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் கிளறிக்கோங்க. நாம் ஒரு கப் அளவுக்கு தான் ரவை சேர்த்துருந்தோம். இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோவுக்கு மேலே நமக்கு அல்வா கிடச்சிருக்கு. ஒரு 150 கிராம் தான் இருக்கும் ரவை, இவ்வளோ அல்வா வந்திருக்கு. நீங்களும் இந்த இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ரவா அல்வையை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அபூர்வா நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.